கோவை துணிலூரை அடுத்த எஞ்சிஜியோ காலனியில் அசோகபுரம் நண்பர்கள் அறக்கட்டளை சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இலவசமாக நீர்மோர் வழங்கப்பட்டு வருகிறது. கோவையில் இந்த வருடம் வெயிலின் தாக்கம் கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்தே அதிகரித்துவிட்டது. இதற்காக பல்வேறு இடங்களில் அரசியல் கட்சிகள் தொண்டு நிறுவனங்கள் சார்பில் இலவச நீர்மோர் பந்தல்கள் திறக்கப்பட்டு இலவசமாக நீர்மோர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில வருடங்களாக துடிலூர் அடுத்துள்ள எஞ்சிஜியோ காலனி பகுதியில் அசோபுரம் நண்பர்கள் அறக்கட்டளை சார்பில் இலவசமாக நீர்மோர் பந்தல் திறந்து கோடை வெயிலில் மக்களின் தாகத்தை தீர்த்து வருகின்றனர். அதேபோல் இந்த வருடம் அசோகபுரம் நண்பர்கள் அறக்கட்டளை சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டுள்ளது. திறக்கப்பட்ட முதல் நாளில் பொதுமக்களுக்கு இலவசமாக சுமார் 400 லிட்டர் நீர்மோர் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நண்பர்கள் அறக்கட்டளை தலைவர் சிவகுமார், செயலாளர் சுந்தரராஜ், பொருளாளர் சண்முக சுந்தரம், உறுப்பினர்கள் அசோக்குமார், மோகன்குமார், சம்பத்குமார், விஸ்வநாதன், ஸ்ரீராம், சுதாகர், ஜெயக்குமார், நவநீத கிருஷ்ணன், கனகராஜ், விஜயன், நிர்மல்குமார், செல்வம், ரமேஷ்குமார், ராம்குமார், பிரவீன்குமார், புஷ்பராஜ், சரவணன், ரவிச்சந்திரன், கவின்காந்த், ஹரிகரன், சுந்தரம், பாலகிருஷ்ணன், சகா விக்னேஷ், விஜயகுமார், சோமேஷ், கிர்சோன், நடராஜன், ராமலிங்கம், சேரா முஸ்லேர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.